அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஒன்று ஃபுல் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ராம்நாடு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஆக்சுவலாக உடஞ்சி வந்திருந்தது, லைட்டாக கிராக்கு, அதனால் ஃப்ரண்ட் பம்பர் இப்போ கழட்டியாச்சு. அடுத்து ஹெட்லைட் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஹெட்லைட் கழட்டி வச்சுருக்குறோம், அதனால வந்து ஃப்ரண்ட் பம்பர் ஹெட்லைட் கழட்டியாச்சு. அடுத்தது வந்து இந்த வண்டி ஃபுல் பெயிண்ட் பண்ண போகிறோங்க, ஒயிட்டு. ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா பம்பர் ஆல்ரெடி ஆல்ட்ரேஷனாக தான் இருக்குது. பேக் பம்பரு டெயில் லைட்ஸ் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறோம், ஃப்ரண்ட் பம்பர் மாற்றுறோம், ஹெட்லைட்ஸ் க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப எல்லாமே வெடிப்புட்டுருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீட் கவர்ஸ் எல்லாமே ஈர் நாபு ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு செட்டு கேட்டிருக்கேன், ஒன்றும் சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் நம்ம எந்த வண்டி வந்தாலுமே ஆண்ட்ராய்டு செட் பண்ணியிருப்போம். அவர் கொஞ்சம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஹெட்லைட்டு. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே டஸ்ட் ஏறிடுச்சு. உங்களுக்கு எந்தளவு கேமராவில் தெரியும்னு தெரியல, ஃபுல்லாகவே டஸ்ட் ஏறிடுச்சு உள்ளுக்குள்ளே. அதனால் கழட்டி க்ளீன் பண்ணுறோம். ஆக்சுவலாக நிறைய ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே மஞ்சள் அடிச்சிருக்கோம். மஞ்சள் அடித்த ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாலிஷ் நம்மளே பண்ணிடுவோம். பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது அழுக்கு இந்த டஸ்ட்டில் உள்ளே நல்லா ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நம்ம வெளியே கொடுத்து அந்த ஹெட்லைட் மேலே இருக்கிற கவரை கழட்டி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த அதை ஸ்டீல் கலரில் உள்ளே இருக்கிற அந்த போர்டு அதுக்கு வர அந்த இது எல்லாமே டோட்டலாகவே க்ளீன் பண்ணிடுவோம். இதே இந்த வீடியோ நீ அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் காமிக்கிறேன். ஹோண்டா சிட்டி டீசல் வெர்ஷன் சன்ரூஃபோடு வர மாடலு, அதனால் வந்து உங்களுக்கு நான் அலைவில்ஸ் க்ளீன் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் இருந்துன்னா பெயிண்ட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகோ ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது இப்போ தான் பெயிண்டிங் ஆகிட்டுருக்குது. அலைவீல் அலைவில் ஒர்க் எல்லாம் தேய்ச்சிட்ருக்குறோம், சுத்தமாக சுத்தமாக தேய்ச்சி பட்டி பார்த்து எல்லாமே அடிக்கிறோம். சரி, நம்மளுக்கு இந்த ஹோண்டா சிட்டி ஒர்க்கில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிங்கரிங் ஒர்க்கு சின்ன சின்ன அந்த டின்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணி டிங்கரிங் பேஸ்ட் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே போட்டாச்சு, பேக்கில் போட்டிருக்குதுங்க, டிக்கில் போட்டிருக்கு. டிக்கில் சின்ன சின்ன குத்து இருந்தது, நல்லா அந்த பெருவரில் வச்சு அமுத்தின மாதிரி சின்ன சின்ன குத்தாக இருந்தது. அப்புறம் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ஸ்க்ராச்சஸ்ஸு, நிறைய கோடு, அந்த அப்படி சின்ன குத்து அந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த பாயிண்ட் குத்தாக இருந்தால் நல்லா தெரியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டிங்கரிங் ஒர்க்கு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கடைசியாக நல்லா நீவி நல்லா நீட்டாக செக் பண்ணி பார்த்துறதுங்க, பார்த்துட்டு பேஸ்ட் போட்டுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அந்த குத்தெல்லாம் ரெடி பண்ணமோ, நம்ம இந்த ஸ்க்ராச்செல்லாம் ரெடி பண்ணமோ அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைமர் ஒன்று அடிப்போங்க. மொத்தம் ரெண்டு ப்ரைமர் அடிப்போம். அதை அடித்து நல்லா நைஸ் பண்ணி நல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பெயிண்ட்டே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறது வந்து இது ஃபுல்லாகவே ப்ரைமர் அடித்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடித்தாச்சு, செகண்ட் ப்ரைமர் அடித்தாச்சு. அடிச்சுக்கிட்ட தேய்ச்சதுக்கப்புறம் தான் காமிக்கிறோம். இனி அடுத்தது வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்ங்க, இதுதான் இப்போ வந்து ஃபுல் பெயிண்ட். ஆக்சுவலாக அடிக்கும்போது வந்து ரொம்ப புகையாக இருந்ததுங்க, நைட் டைமாக போச்சு. உங்களுக்கு அடையுமே அந்த கிளாரிட்டியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிக்கு இது ஏதாவது குறை இருந்தால் ரொம்ப சாரிங்க. ஏன்னா நைட் டைம் வந்து கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கும், சரி ஒயிட் கலர் வண்டி, அதனால் வந்து சரி டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தான் அடித்தோம். அதனால தான் நைட் எடுத்து உங்களுக்கு நான் வந்து இதை காமிச்சிட்ருக்கிறேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பம்பர் புதுசு போட்டனால பம்பர் வந்து தனியாக அடிச்சிருவோம் எப்போவுமே. இதான் பம்பர், புது பம்பர் போட்டங்காட்டி புதுசு தனியாக அடிச்சிட்டோம். அண்ட் தென் சைடு மிரருங்க, அதுக்கப்புறம் டீசல் டேங்க் கேப் இதெல்லாம் அடித்தாச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு. இப்போ வந்து உங்களுக்கு முதலே நம்ம சொல்லியிருந்தோம், எப்போவுமே நம்ம ஒரே பிராண்டு சீட் கவர் தான் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஒரே மெட்டீரியல் தான், இருக்கிறதுலேயே கொஞ்சம் ப்ரீமியமான மெட்டீரியலு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து போட்டுட்ருக்குறோம். இனி அடுத்து வந்து ஒவ்வொரு சீட்டாக மாட்டிடுவோம். இந்த சீட் கவரில் மேக்ஸிமம் ஓரளவுக்கு சூடு வராதுங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் வந்து நம்ம இந்த சீட் கவர் ப்ரிஃபர் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது. சூடு வராது, மேக்ஸிமம் நீங்கள்
வண்டி வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இறங்குனீங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஏசி அப்படியே உள்ளே கூலிங் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா பிடிச்சி வச்சுக்கும் அந்த அந்த கம்ஃபர்ட்னஸ். அந்த அந்த நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீட் கவரில் வந்து ஒரு ஃபீல் தெரியும். நீங்கள் நேர்லேருந்து சூப்பர் கார் கேர் வரும்போது வாங்க, கண்டிப்பாக அந்த சீட் கவர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய வண்டிக்கு நம்ம வந்து போட்டிருக்குறோம், அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் சீட் போடுறோம். உங்களுக்கு இந்த நாங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த கம்பெனி ஓய் ஃபிட்டிங் கூட நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா உட்கார் இடமாகட்டும், அந்த அந்த பின்னாடி சாயர் இடமாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கம்பெனி ஓய் ஃபிட்டிங்காக நல்லா ஃபுல் டைட்டாக தைப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அளவெடுத்து எப்போவுமே அரைஞ்சி கம்மியாக தான் மெட்டுறதுனால உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வருது. இப்போ அடுத்து நூடுல்ஸ் மேட்டு போடுறோம். நூடுல்ஸ் மேட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதே கொஞ்சம் ஹெவியான ஜிஎஸ்எம், பின்னாடி வந்து அந்த புள்ளி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நகரக்கூடாது. போட்டோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் வண்டி ஃபுல்லாக, ஏன்னா வண்டி ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் கொஞ்சம் நகராத அளவுக்கு இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நூடுல்ஸ் மேட் போட்டாலே நிறைய பேர் நகருதுன்னு சொல்லுவாங்க, அது காரணம் வந்து சின்னதாக வெட்டுறனால. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்ட் ஃபிட் பண்ணி எந்த பக்கம் நகரக்கூடாமல் கொஞ்சம் பெருசாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து டிரைவிங் இது நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நம்ம டபுள் கலர் போடுறோங்க, எப்போவுமே டபுள் கலர் போட்டால் கொஞ்சம் அழுகு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி ஃபுல் பெயிண்ட் அடித்து வந்தாச்சு, இப்போ பேப்பர் போட்டிருக்குறாங்க. நீ அடுத்து அலாய்வீல் கிளீன் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பாருங்க. அலாய்வீல் இது வந்து சுத்தமாக பேப்பர் போட்டு முடிச்சுட்டு அடுத்து அலாய்வீல், அடுத்து இன்டீரியர் கிளீன் பண்ணணும். இன்னும் இந்தியர் கிளீன் பண்ணலை, இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேனுங்க, இது வேறு பேக் அளவு இல்லை எவ்வளோ அழுக்குன்னு. இது முடிச்சு நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிளீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்கே பாருங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குதுன்னு. இது வந்து க்ளீன் பண்ணாதது, இது வந்து க்ளீன் பண்ணனது. வித்தியாசம் தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது ஒன்றும் தண்ணி நிற்கிது, ஒன்றும் ஈரம் கூட போகல. அதான் இதுவும் பண்ணியாச்சு, இது ஒன்றும் பண்ணலை. டேஷ்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, இந்த பக்கம் டேஷ்போர்ட் பண்ணியாச்சு, இன்னும் அந்த பக்கம் பண்ணல. இன்னும் அலாய்வீல் பண்ணலைங்க, பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லுங்க, அழுக்கு அழுக்கு இல்லாததுக்கு. ஏன்னா உங்களுக்கு கேமரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அலாய்வீல் வந்து நம்ம கழட்ட போகிறோங்க, இப்போ கழட்டி கிளீன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அலாய்வீல் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்க. இதுதாங்க கழட்டினதுக்கப்புறம் கழட்டி வச்சுருக்கிற கீழே. இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ கருப்பு உள்ள, என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அளவில் மட்டும் கழுவுனதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அளவில் க்ளீனிங் நம்மளது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதான் கழுவுனதுக்கப்புறம் இப்படி இருக்குதுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பின்னாடி காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருந்த அலாய்வீல் இப்படி ஆயிடுச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு அலாய்வீல். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி முடிஞ்சு டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க, இந்த வண்டி ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ லேட் ஆனது. ஒயிட் வண்டி ஆக்சுவலி இன்றைக்கி டெலிவரி வேணும் அப்படின்ட்டார். அந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளோ நேரம் நைட் இருந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இப்போ என்னென்ன வேலை செஞ்சேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சில லிஸ்ட் வந்து நான் கையில் வச்சுருக்கிறேன் தெரியாது, அதனால் வந்து வேல் மாட்டியிருக்கிறோம், அடுத்து நம்பர் பிளேட் மாட்டியிருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரே புதுசு போட்டோம், ஹெட்லைட்ஸ் க்ளீன் பண்ணியிருக்கிறோம், ஹெட்லைட்டுக்கு எல்இடி பல்ப் போட்டிருக்கோம், ஃபோக் லேம்ப் வந்து எல்இடி போட்டோம் ஒயிட்டு, அது வந்து ஒயரிங் கிட்டோடு நம்ம வந்து மாற்றுறோம். அடுத்தது சன்வைசர் ஒட்டியிருக்கோம் ஹோண்டா சிட்டியோடது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங். ஏன்னா மெயினான விஷயம் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேங்க,
ஃபுல் திங்கரிங் அண்ட் பெயிண்டிங் சுற்றி பண்ணிட்டோம். அடுத்தது அண்டர் கோட் பாடி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேங்க, அது உங்களுக்கு வேறு காமிக்க முடியாது வீடியோவில், சரிங்க. அடுத்தது சீட் கவர்ஸ் போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு அப்படி உள்ளே காமிக்கிறேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக டேன் கலர் போர்டு இல்லை, ஏன்னா அவர் வந்து கஸ்டமரே சேண்டல் வேணுன்ட்டார். கீர் நாபு மாற்றி இருக்குதுங்க அங்கே, கீர் நாபு. அடுத்தது அவங்க அம்மா படம் மாட்டணும்னு சொல்லி லைட்டு வச்சு அவங்க அம்மா படம் வந்து அங்கே மாட்டியிருக்குது, இருங்க. அப்படியே பார்க்கிங் போட்டால் இதில் வந்து லைட் எரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கோம், கீழே நூடுல்ஸ் மேட்டுங்க. அவங்க அண்டர்லைட் ப்ளூ கேட்டாங்க, அதனால் ப்ளூ லைட்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு டோர் லைட் சொல்லியாச்சுங்களா, வண்டியோட ஃபுல் பாலிஷ் அண்ட் அலைவில் க்ளீனிங். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அந்த அலைவில் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் மாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக வண்டி பேக் பம்பர் அவங்க ஆல்ட்ரேஷனோட தான் கொண்டு வந்திருந்தாங்க, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரேஷனோட அப்படியே இருக்குது. இந்த அலைவில் க்ளீன் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்து டோர் கார்டு ஒட்டியிருக்கிறோம், ஒரு ஒயிட் டோர் கார்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கியர் நாப் சொல்லிட்டேன், அப்புறம் ஹெட்லைட் க்ளீனிங், டோர் கார்டு, அதுதான் உங்களுக்கு கடைசியாக சொன்னது. இதெல்லாம் பண்ணியிருக்கோம். வண்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம், இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் தான், ஒவ்வொரு லைக் நீங்கள் பண்ணுறதுமோ அந்த கமெண்ட் கொடுக்குறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நிறைய கஷ்டம். நீங்கள் வந்து பில்லு கேட்குறீங்க ஒவ்வொரு வண்டிக்காக, சில கஸ்டமர் அக்செப்ட் பண்ண கஸ்டமர் நம்ம சொல்லிடுவோம், அப்போ சில கஸ்டம் கேட்டு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு வண்டிக்காரர் அங்கே தான் இருக்கிறாருங்க. எக்ஸ்ட்ரா சொல்ல மாதிரி இவர் ராமேஸ்வரங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 85 லட்சம் ஆயிருக்குதுங்க அப்ராக்சிமேட்டாக மொத்த ஒர்க்கும் சேர்ந்து. உங்களுக்கு இருங்க, நான் அவரை கூப்பிட்டு பார்க்குறேன் வராறான்னு, வரணார் கடைசியாக பேசிட்டோம். இவர் தான் நம்ம நண்பருங்க, நிறைய வீடியோ பார்த்து வந்திருக்கிறாரு, ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சதுங்களா வண்டி, வேலை செஞ்சது பிடிச்சதுங்களா? எதிர்பார்த்த மாதிரியே நல்லா அமைஞ்சிருக்கு வண்டி. நீங்கள் கொடுத்ததுக்கு வண்டி இப்போ இருக்கிற வித்தியாசம் தெரியுது. கொடுக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தது பெயிண்ட்டு, இப்போ கொஞ்சம் நல்லா ப்யூர் ஒயிட்டாக தெரியுது. நல்லா பளிச்சுன்னு மற்றபடி ஒன்றும் குறை இல்லைங்களா? குறை எப்படி, நான் ஒரு குறை வச்சுட்டுங்க. அந்த செந்தூர் முருகான்னு ஒரு ஸ்டிக்கர் சொன்னார், இன்னும் மனசு அது வந்து உறுதிட்டே தான் இருக்குது, அந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு. ஸ்டிக்கர் ஒட்டினு ஒட்டி எடுக்கும்போது கிழிஞ்சிருச்சு செந்தூர் முருகாங்கிறது, அது ஒன்று தான் ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 போகுது. எப்படி இருந்தாலும் நைட் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் நான் ட்ரை பண்ணினேன், அந்த குறையெல்லாம் கொடுக்கணும்னு. சரி ஓகே, ஒரு குறை வந்துருச்சு. சரி, மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு, வண்டி எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.